ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஸ்ரீ கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மட்டன் சுக்கா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா செய்யறதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்த்திங்கன்னா ஏற்கனவே மட்டன் குக் ஆகும்போது தண்ணி விடும். அதனால் இந்த தண்ணி அளவே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரில் 3-4 விசில் வரையும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 4 விசில் வந்தது பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற கேப்பில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாரில் சோம்பு 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு, கூடவே கொத்தமல்லி 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு, அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா மிளகு 1/2 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு, கூடவே வந்து பட்டை, கிராம்பு வந்து 2, ஏலக்காய் 1, ஜீரகம் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணது பிறகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 5-6 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். எண்ணெய் சூடானோன்னு சோம்பு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது பொறிஞ்சு வந்தது பிறகு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா 2, பட்டை மிளகா 2 ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வதக்கினதுக்கு பிறகு 1 கப்பு போல் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணும்போது நல்லா வாசனை கொடுக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினது பிறகு 1/2 டேபிள்ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணது பிறகு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினது பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணது பிறகு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் வரையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணி வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நான் 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணேன் மட்டன் குக் பண்ணுறதுக்கு. குக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணி விட்டுருச்சு. ஸோ இந்த தண்ணியே போதும் நமக்கு இந்த மட்டனை குக் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உப்பும் வந்து நான் ஆல்ரெடி மட்டன் குக் பண்ணும்போதே ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் திருப்பி நம்ம குக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடைசியாக உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் வரையும் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணது பிறகு 10 நிமிஷம் கழித்து திருப்பி லிட்டை ஓப்பன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணிக்கலாம் எண்ணெய் விடுற வரையும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லாவே விட ஆரம்பிச்சிருச்சு. என்னோடய மட்டன் சுக்கா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மட்டன் வந்து நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். சுட சுட மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தோசை கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அதே மாதிரி பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம மட்டன் சுக்காவை டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூனில் 1 பீஸ் எடுத்து டேஸ்ட் பார்க்கலான்னு எடுத்தேன். பயங்கர வாசனையாக இருந்துச்சு. அதே மாதிரி அதோட டேஸ்ட்டும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம மசாலாலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சதுனால செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.